ஹலோ பீப்புள், ஹாய், வணக்கம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 10 கிட்ட பார்த்துட்டோம், லாஸ்ட் 5 பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி உரிமைகள், அடிப்படை உரிமைகள். ஸோ வந்து ஒரு பர்சன்னால் வந்து ஓட்டு போட முடியும், ஒரு பர்சன் எந்த ரிலீஜனாலும் ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு இந்தந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து உங்களால் முடியல, லைக் என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி இதை பண்ண முடியல, இல்லை நான் இதை பண்ணும்போது இவங்க இதை தடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் டைரெக்டாக நீங்கள் போய் வந்து கோர்ட்டில் வாதாடி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், லைக் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிலைநாட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க வந்து யோசிச்சு யோசிச்சு நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸாக கூட இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அட் டைம்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிஃபைட் ரைட்ஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்துட்டு நான் முடியாது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாடே எமர்ஜென்சி இருக்குது, அப்போது நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாது, அதுலேயும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்னா. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் த திங்கஸ், உங்களுக்குன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ப்ரொவைடட் நம்ம மற்றவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தலையிடாத வரைக்கும். ஓகே, அந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசு, அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் அடுத்த 3 விஷயங்கள், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், இந்த 3 வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதும் முக்கியம், இது வந்து எல்லா எக்ஸாம்லையும், இது இல்லாமல் எக்ஸாம்ஸ் வராது, வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதெல்லாம் தனித்தனி சாப்டர்ஸாக பார்ப்போம், அதுவே ஒரு 10-15 வீடியோ போகும், இண்டிவிஜுவல் சாப்டர்ஸே. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு அஃபீஷியலாக எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்கல்ல 1946, அப்போலாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு எதுவும் வைக்கலை. பட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு உமை காட், நம்ம எப்போ ஏதோ பண்ணியிருக்கோம், நம்ம மக்களுக்கு டியூட்டிஸ் தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த ஆக்டை அடிக்கடி பார்ப்போம். ஓகேயா? ஸோ அப்போ வந்து 10 டியூட்டி இதெல்லாம் தான் ஆஸ் அன் இந்தியன் நீங்கள் இந்த நாட்டுக்காக செய்ய வேண்டியது, இந்த நாடு உங்களுக்காக என்னெல்லாம் செய்யுங்கிறது இந்த டோட்டல் கான்ஸ்டியூஷனும். ஸோ நீங்கள் நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு 10 டியூட்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே இன்னொரு டியூட்டி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இன்னொரு டியூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ வந்து ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஏன் இந்த டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம சிட்டிசன்ஸ்க்கு ஞாபகப்படுத்துறது, லைக் நீங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ரைட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் இந்த நாட்டுக்காக இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி டியூட்டிஸ் கொடுக்குறோம். இட் இஸ் நாட் நெசசரி நீங்கள் கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும்னு இல்லை, பட் நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறது. ஓட்டு போடணும், ஆமாம், அது வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளோட டியூட்டி, பட் ஓட்டு போடலையா நீ, உன்னை பிடிச்சி நான் ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறோம், ஓட்டு போடுங்களேன் அது நல்ல விஷயம், நாட்டுக்காக நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்க முடியும்ல, இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, அது என்ன டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா, இல்லை நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. மெயினாக என்ன அப்படின்னா, இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருப்பாங்க. நம்ம கண்ட்ரி எதை நோக்கி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஆர்டிக்கல் 44 ஒன்று பார்த்துருப்போம், யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்ம நாட்டில் நடக்கணும்னு நமக்கு தோணுது, அது நடக்கணும், ஆனால் இப்போ நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் நம்ம கவர்மெண்ட் ரன் ஆகும்போது, இந்த இந்தியா கண்ட்ரி வந்து ப்ரொசீட் ஆகும்போது, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை நோக்கி ப்ரொசீட் ஆகுது பெட்டர். லாஸ் எல்லாமே மேக் பண்ணும்போது இதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை என்னெல்லாம் கூட, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் சம உரிமைகள் கிடைக்கணும், எல்லாமே, அதாவது உரிமைகள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை விட்டுருங்க, லைக் எல்லாருக்கும் ஈக்குவலாக சாப்பாடு கொடுத்துக்கணும், எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருப்போம், நம்மளோட ஆசைகள்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக இப்போ நம்மக்கிட்ட அந்த ப்ரொவிஷன் இருக்காது, பட் ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு காலத்தில் வந்து
இந்த கீழே தான் இருந்தது. அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆக டைமில் வந்து நாட் ஈவன் ஒரு 40-50% கூட வந்து எஜுகேட்டடாலாம் இல்லை. ஸோ அவ்வளோ பேர் இருக்கும் வந்து டீச்சர்ஸே கம்மியாக இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எல்லோருக்கும் கல்வி அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட் அதுக்கு காசு கிடையாது. சரி, காசை கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சா கூட சொல்லிக் கொடுக்க அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அண்ட் மக்களுக்கு மற்றபடி பசியெலாம் இல்லை அப்படின்னா தான் அவங்க படிக்க வருவாங்க. ஸோ அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணி கொடுக்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இந்த டேரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இம்ப்ரூவைஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபினான்ஷியலி ஓகே ஆகிட்டோம். நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் வந்துருச்சு. அண்ட் நம்மளால் இப்போது பேசிக் எஜுகேஷன் எல்லாருக்குமே கொடுக்க முடியும், எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்க முடியும். இப்போது அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பியில் உள்ள எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கூட மாற முடியும். பட் இப்போ இது சாத்தியம் இல்லை, பட் சீக்கிரமாக சாத்தியமாகும். ஸோ இதை சாத்தியப்படுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நோக்கி நம்மளோட பாலிசிஸாக இருக்கட்டும் டெசிஷன்ஸாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை நோக்கி நம்ம நாடு ப்ரொசீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட், ஹைலி டிபேட்டபிள் டாபிக். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடிட்டோரியல்ஸில் இல்லை மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் மெயினாக ஒரு விஷயம், இதில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் போய் ஜுடிஷியை நாட முடியாது. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் எனக்கு அது கிடைக்கல, அதில் என்ன இருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நம்மளால் முடியல. அது இந்த இடத்துல எழுதியிருக்கு, அதனால் நீங்கள் போயிட்டு இதில் அப்படி எழுதியிருக்கிறதுனால நீங்கள் எனக்கு வந்து வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது, கிளைம் பண்ணக்கூடாது. இதே இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துருக்கோம், உங்களுக்கு எங்கேயோ இடத்துல உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து யாராச்சும் குவாஷ் பண்ணுறாங்க இல்லை உங்களால் அதை ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டில் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே இந்த டைரக்டிவ் பிரின்சிபலில் சொல்லப்பட்டதுனால நான் வந்து கேட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க ஒரு டைரக்ஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த மூணு டாபிக் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண, த ரீசன் இஸ் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதை பற்றி டீட்டெயில்தான் நம்ம பின்னாடி பார்க்கலாம், பட் ஹைலி குவெஸ்டினபிள் ஏரியா. இப்போ இது மூணு படிச்சுட்டு போனாலே ஆப்வியஸ்லி லைக் 20-30% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இந்த மூணு டாப்பிக்கில் வந்து மட்டுமே வரும். ஓகே, நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இண்டிபெண்டன்ட் பாடிஸ்லன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. மூணு பேரும் வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போய் அப்படியே ப்ரொசீட் ஆவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோமா. பட் இதை தாண்டி சில இண்டிபெண்டன்ட் பாடிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட்டும் சரி யூனியனும் சரி, அதுக்கப்புறம் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தனிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குன்னு அத்தாரிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஃபண்ட் இருக்குது, அவங்களே ப்ரொசீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சிம்பிளாக யோசிங்க, ஒரு கவர்மெண்ட்டுன்னு நம்ம வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறோம். அதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எப்போ ஓட்டு போடுவோமோ அது யாரு அந்த வேலையெல்லாம் செய்கிறா, எலெக்ஷன் கமிஷன் செய்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 200+ ஆட்கள் இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து டோட்டல் கண்ட்ரிக்குமே வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பண்ணுறாங்க. இப்போது கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது, அப்போ கவர்மெண்ட் அந்த கமிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூடாதல்ல, அவங்க காசை நான் கொடுக்க மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல கூட பிரச்சனை வந்துக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இதையும் அதையும் பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கமிஷனையுமே பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க இண்டிபெண்ட், அவங்களுக்குன்னு ஃபண்டிங் இருக்கும், அவங்களுக்குன்னு டெசிஷன் எடுக்கிற சில அத்தாரிட்டிஸ் இருக்கும், அவங்களே மற்ற கவர்மெண்ட்டை கூட அட்வைஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் வேணும்னா அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கலாம், ரிப்போர்ட்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், பட் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே இண்டிபெண்ட் பாடிஸாகவே இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கான எக்ஸ்பென்சஸை வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, அது என்ன கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டிஜென்சி ஃபண்ட். அதோட டீட்டெயிலிங்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது கூட ஒரு க்வெஸ்டனாக இருக்கலாம், வேர் டஸ் எலெக்ஷன் கமிஷன் டேக் தியர் மணி ஃப்ரம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா.
ஃபைன். இப்போ நாலு விஷயங்கள் பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட் ஃபைனலாக பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பார்க்குறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், ஆனால் சில ஃபீச்சர்ஸ்க்கு கொண்டு வரக்கூடாது. டு சே இப்போ நான் அமெண்ட் பண்ணுறப்பா, இன்னிலேருந்து இந்தியாவை வந்து நான் முஸ்லீம் பேஸ்ட் கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணுறேன், இல்லைப்பா நான் கிறிஸ்டின் பேஸ்ட் கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணுறேன், அடா எதுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டேன், இந்தியான்னு ஒரு கண்ட்ரியே இல்லைன்னு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போலாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் மேபி செகுலரிசமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கான்ஸ்டியூஷனோட சுப்ரீமசி, என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிறதுலே யாருப்பா பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஜுடிஷியரியா இல்லை எக்ஸிக்யூட்டிவா, யார் தான் ஹையஸ்ட்டு பவர் அப்படின்னா எதுவுமே கிடையாது, நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் ஹையஸ்ட், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் தான் கெத்து, அதுதான் டாப் மோஸ்ட்டு. திடீர்னு வந்துட்டு இல்லையே கான்ஸ்டியூஷன் டாப் மோஸ்ட் இல்லை நாங்கள் தான் டாப் மோஸ்ட்னு யாராச்சும் சொன்னால் அது செல்லாது, ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர். ஸோ மெயினாக இல்லை இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எது பேசிக் ஃபீச்சர்னு நமக்கு தெரியணும், அது ஒரு விஷயம். பட் இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்னு நம்ம இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம், செகுலரிசமாக இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனோட சுப்ரீமசி, அப்புறம் ரிப்பப்ளிக்கன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட்டும் இருப்பாங்க ப்ரைம் மினிஸ்டரும் இருக்காங்க, பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டும் பார்த்துப்போம், ஆனால் நம்ம நாடு ரிப்பப்ளிக்கு பிரசிடென்ட் இருக்காங்க, பட் அந்த பிரசிடென்ட் வந்து நாமினேட்டடு, தட் இஸ் வழி வழியாக வர ஆட்கள் கிடையாது, நாம் எலெக்ட் பண்ணி கொண்டு வர ஒரு ஆள் தான் பிரசிடென்ட்டு. யாருனாலும் பிரசிடென்ட் ஆகலாம், நீங்களும் ஆகலாம் நானும் ஆகலாம், ஆகுமா பட் அதெல்லாம் வேறு விஷயம், பட் ஸ்டில் ஆகலாம், வி கேன் கண்டெஸ்ட் இன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகட்டும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாக இருக்கட்டும், இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ இந்த ஸ்ட்ரக்சரை தாண்டாமல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த என்னெல்லாம் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸு, லைட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே தான் இந்த நெக்ஸ்ட் நம்ம படிக்க போக எல்லா சாப்டர்ஸும், அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் அ லாட்.